களை தூரி தீற்றிடுமே இளை பாருதல் தரும் தேவா களை தூரி தீற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே வாத்தை எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே ஹலெலூயா. குட் மார்னிங் எவ்ரிபாடி. சங்கீதம் 23:3 இப்படியாக சொல்கிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் அது என்னன்னு போட்டுட்டேன், ரைட்? அவர் உன் ஆத்துமாவை தேற்றி, ஹி லவ்ஸ் டு ரெஸ்டோர் த ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அது மாத்திரம் இல்லை, தேவன் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க விரும்புகிறார். ஹி லவ்ஸ், ஹி என்ஜாய்ஸ் கிவிங் யூ ரெஸ்ட். நீங்கள் சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு நல்ல மனநிலைமையில் எழுந்திருந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர், சில பேர் கவலைகளோடு, பாரத்தோடு, பயத்தோடு, இன்னைக்கு ஏண்டா விடியுது அப்படின்ற ஒரு விரக்தியோடு நிறைய பேர் எழுந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, நிறைய பேர் மனது பல திசைகளும் சுற்றி கொண்டிருக்கிறது. அது ஒரு ரோரிங் சீ மாதிரி, அதாவது ரொம்ப கொந்தளிக்கிற ஒரு கடல் போல நிறைய பேருடைய மனது அப்படியே கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பயம் என்ன செய்யுது, அவர்கள் ஓட வைக்கிறது. ஓடி போய் உழைக்கிறார்கள், கடினமாக உழைக்கிறாங்க, பயத்தோடு உழைக்கிறாங்க. எதற்காக? எனக்கு இல்லாமல் போயிடுமோ, என் குடும்பத்துக்கு இல்லாமல் போயிடுமோ, நிறையா இல்லாமல் போயிடுமோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நிறையா சேமிக்க வைக்காமல் போயிடுவோம் அப்படின்னு ஒரு பயத்திலேயே உழைச்சி உழைச்சி களைத்து போய் ரொம்ப டயர்டாகி தூங்க முடியாமல் கூட நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தாவீது 127 சங்கீதத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹி என்ஜாய்ஸ் கிவிங் யூ ரெஸ்ட். அவர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். அவர் உள்ள புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உங்களை கொண்டு போய் விடுகிறார். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, ஹி ஆஃபர்ஸ் யூ அ ரெஸ்டிங் பிளேஸ். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க, ஹி ஆஃபர்ஸ் யூ அ ரெஸ்டிங் பிளேஸ். அப்போ தேவன் உங்களை ரெஸ்ட், உங்கள் ஆத்மாக்கள்ல ரெஸ்ட் கொடுக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் ஏதோ உழைத்து, நீங்கள் தான் எல்லாம் செஞ்சு அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் என்ன செஞ்சாலும், 127 சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், அது விருதா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்கிறார். சங்கீதம் 19:7 சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார், அவர் ரெஸ்ட் கொடுக்கிறார். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 4, சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் நீர் ஒருவரே என்னை தாங்குகிறீர். நீங்கள் சமாதானமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அது எப்படி வருகிறது அப்படின்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் தியானமாக இருக்கணும். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. நீங்கள் ஓடுகிறதுனால அல்ல, நீங்கள் பிரயாசப்படுகிறதுனால அல்ல, எல்லாம் தேவனால் கூடும். தேவனுடைய வசனம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் நடக்கும்போது அந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் குடும்பத்தாரோடு இருக்கும்போது அந்த வசனம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஹலெலூயா. ஸோ டோன்ட் புட் ட்ரஸ்ட் ஆன் யோர் செல்ஃப், புட் த ட்ரஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். அதனால் கவலைப்படாதீங்க, எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வேலை தேவனை எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய வேதத்திலே தியானமாக இருந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஹலெலூயா. காட் கிவ்ஸ் யூ ரெஸ்ட்.
ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா என்ன மனநிலைமையில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நீர் எல்லாவற்றையும் அறிவீர் கர்த்தாவே. அப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே ஆத்துமாக்களிலே ஒரு நல்ல இளைப்பாறுதல். லெட் தம் நாட் ட்ரஸ்ட் தேர் எபிலிட்டி, லெட் தம் நாட் ட்ரஸ்ட் தேர் டேலண்ட்ஸ், லெட் தம் நாட் ட்ரஸ்ட் தேர் ஓன் ஹார்ட் ஒர்க் லாட், பட் லெட் தம் புட் தேர் ட்ரஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரே, மேக் தம் அண்ட் ஹெல்பிங் ஹேண்ட் டு அதர்ஸ் லாட், லெட் தம் நாட் பி திங்கிங் ஆஃப் தெம் செல்ஸ். உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று அவர்களை உபயோகப்படுத்த வேணுமா என நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம்பிதாவே, ஆமேன். ஹலெலூயா, தேங்க் யூ. அண்ட் ஐ எம் சாந்தி காஷ்மீர், வேர்ட் ஆஃப் கிரேஸ் அசெம்பிளி. ஆமேன்.